தாயக சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தாயகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் சென்ற மஹிந்தவிற்கு நேர்ந்த கதி. பிரதமர் மஹிந்தவை பாதுகாப்போம், நாளை நடைபெறவுள்ள மாபெரும் போராட்டம். இலங்கைக்கு ஓரிரு வருட கட்டுப்பாடுகள் அவசியம், அனுரகுமார திசாநாயக்க. கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான கப்பல், கடற்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கை. தியாகத்திற்கு நாம் தயார், இருமுறை சிந்திக்க மாட்டோம், சஜித். கோட்டா பயவின் முடிவிற்கு பின்னரே அடுத்த தீர்மானம், விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகள். இலங்கை மக்களுக்கு முதல் தடவையாக இந்தியாவின் எரிவாயு, 6 வாரங்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு. கிழக்கிலும் கோட்டா கோஹோம் அமைத்து ஆர்ப்பாட்டம். கல்முனை புதிய பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை உரிமை கொண்டாடியவருக்கு எதிராக முறைப்பாடு. இந்திய பிரதமராக கரு ஜயசூரியவை நியமிப்பது தொடர்பில் தகவல். இனி தொடர்வென விரிவான செய்திகள். அனுராதபுரம், ஸ்ரீ மகாபோதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்காக இன்று சென்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது பாரியாருக்கு குழுவினரால் அங்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பிரதமரும் அவரது பாரியாரும் மிரிசவட்டியாவிற்கு சென்றபோது அங்கும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் அங்கு மத அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்ட நிலையில் பாதுகாப்பு படையினர் பிரதமரை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். பிரதமர் மஹிந்தவை பதவி விலகுமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாளைய தினம் அலரி மாளிகையில் கூடவுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவித்து பிரதமர் மஹிந்தவை பாதுகாப்போம் என பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் நாளை காலை அலரி மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். இதேவேளை பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததன் பின்னர் நாட்டை ஆட்சி செய்ய உரிய திட்டம் இருந்தால்தான் பதவியை ராஜினாமா செய்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவை கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை முறையும் பொருளாதாரமும் மீளமைக்கப்பட வேண்டுமென மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசுகையில், தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் பாவனையை 1/3 குறைப்பதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் என்கிறார். குறுகிய கால நடவடிக்கையாக வாழ்க்கை முறைகளை மீளமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது மக்களின் வாழ்க்கை முறைக்கு பொருளாதார சவால்களுக்கு ஏற்றதாக இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். உதாரணமாக, மந்தநிலையை சமாளிக்க கிரீஸிற்கு 12 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இதனால் அந்நாட்டில் ஒரு நபருக்கு தினசரி செலவு விகிதம் 12 யூரோக்கள் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதுபோன்று பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கையும் 1-2 வருடங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்கு தெற்கே 630 கடல்மை தொலைவில் உள்ள கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான கப்பல் ஒன்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கப்பலில் இருந்த 7 வெளிநாட்டவர்களுடன் 240 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போது குறித்த கப்பலானது கைப்பற்றப்பட்டுள்ளது. நாடு பேரழிவை சந்தித்திருக்கும் இத்தருணத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு நாட்டை கட்டியெழுப்புவதில் முனைப்போடு ஈடுபடுகின்றது. அதற்காக எந்தவிதமான தியாகத்தையும் செய்வதற்கு இருமுறை சிந்திக்க மாட்டோம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சட்டத்தரணிகள் சங்கத்தை இன்று சந்தித்த அவர், தற்போது காணப்படுகின்ற பிரச்சினைகளுக்கு சர்வாதிகாரம் மிக்க நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறைமையே முக்கியமான காரணம் என தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினார் முன்வைக்கப்பட்ட 21வது சீர்திருத்தத்தின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை நீக்கி ஜனநாயகத்தை பலப்படுத்துவது மிக முக்கியமான விடயம். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் முன்வைத்துள்ள முன்மொழிவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்டுள்ள 21வது சீர்திருத்தத்திற்கும் பாரிய வேறுபாடுகள் இல்லை. அம்முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு முற்போக்கான தீர்மானங்களை மேற்கொண்டு செயல்படுகின்றோம். இப்போது காணப்படுகின்ற பிரச்சினைக்கு மிக முக்கியமான காரணம் சர்வாதிகாரம் மிக்க நிறைவேற்று அரசு தலைவர் முறைமையாகும். அதை உடனடியாக நீக்க வேண்டும். இத்தருணத்தில் முக்கியத்துவம் இடத்தை பெற்றுக்கொள்வதோ அல்லது பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதோ முக்கியமல்ல. முக்கியத்துவம் பெறுவது சமூக மற்றும் தேசிய கடமைகளை நிறைவேற்றுவது ஆகும். அதற்காக முன்னெடுக்க வேண்டிய அனைத்து விதமான தியாகங்களுக்கும் நாம் தயாராக உள்ளோம். நாடு முன்னேற வேண்டுமாயின் 21வது சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று உடனடியாக நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்பட வேண்டும்
இவற்றை அடிப்படையாக கொண்டு எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்துடனான சந்திப்பின் போது தம்மால் கூறப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பில் ஜனாதிபதி வழங்கும் பதிலின் அடிப்படையில் சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று காலை இலங்கை சட்டத்திறனிகள் சங்க உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். நாடு முன்னோக்கி செல்வதற்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை மற்றும் 20வது அரசியலமைப்பு திருத்தம் என்பன ரத்து செய்யப்பட வேண்டுமென்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். சர்வாதிகார நிறைவேற்று ஜனாதிபதி முறையே தற்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக சட்டத்திறனிகள் சங்கம் முன்வைத்த யோசனைகள் மற்றும் எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்கள் பல ஒற்றுமைகளை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்திறனிகள் சங்கம் 15 அமைச்சரவை அமைச்சர்களை கொண்ட தேசிய ஐக்கியத்தின் இடைக்கால அரசாங்கத்தை நிறுவ முன்மொழிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிலவும் பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சியாக இந்தியாவிலிருந்து முதல் முறையாக உள்நாட்டு எரிவாயுவை இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது குறித்து ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வர்த்தக அமைச்சர் ஷெகான் சேமசிங்க இந்த வாரம் லிட்ரோ மற்றும் லாவ்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். இதன்போது தமது நிறுவனம் தொடர்ச்சியான எரிவாயு விநியோகத்தை பெற்றால் சந்தை தேவையில் 70% பூர்த்தி செய்யும் வகையில் விநியோகத்தை அதிகரிக்க முடியும் என்று லிட்ரோ அதிகாரிகள் அமைச்சரிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்யும் செயல்பாட்டை விரைவுபடுத்த இந்திய உயர்ஸ்தானி கழகம் துரிதமாக செயல்படுவதாக அமைச்சர் சேமசிங்க குறிப்பிட்டார். இதன்படி கொள்முதல் செயல்முறை அடுத்த வாரம் ஆரம்பமாகின்றது. இது அடுத்த 4-5 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவது அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை லிட்ரோ அதிகாரிகளின் தகவல் படி எரிவாயு பற்றாக்குறை 6 வாரங்கள் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து அரசாங்கத்தை விரட்டியடிப்போம், அரசியல் முறையை கவிழ்ப்போம் எனும் தொனிப்பொருளில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பித்து செங்கலடி சந்தி வரை சென்று அங்கு கோட்டா கோ ஹோம் மற்றும் கோட்டா கோகம அமைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து கிழக்கு பல்கலைக்கழக பந்தாறுமூலை வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் பௌத்த தேரர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இன்று காலை 9 மணிக்கு ஒன்றிணைந்தனர். இதனையடுத்து உணவு இல்லை, பால்மா இல்லை, எரிபொருள் மின்சாரம் இல்லை, கொள்ளைக்கார பொருளாதார முறைமைக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம், மக்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடு, அடிக்காதே அடிக்காதே, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே போன்ற அரசுக்கு எதிரான வாசகங்கள் கொண்ட சுலோகங்கள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு பல்கலைக்கழகத்திலிருந்து ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்து செங்கலடி சந்தியை சென்றடைந்தனர். அங்குள்ள செங்கலடி பஸ் தரிப்பு நிலையத்தில் கோட்டா கோஹோம் கூடாரம் அமைத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.